ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 1 மந்த்தாக ஜியோ நெட்ஒர்க் ஸ்லோவாகவே போயிட்டுருக்கு. நெட்ஒர்க் கிடைக்காம நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஜியோ கம்பெனியில். அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சிலர்லாம் ஜியோ சிம்மில் இருந்து ஏர்டெல்க்கும் ஜியோ சிம்லேருந்து வோடஃபோனுக்கும் மாறிட்டே இருக்காங்க. எதுக்காக மாறுறாங்கன்னா, ஜியோவோட நெட்ஒர்க் வந்து ஸ்லோவாகவே போயிட்டுருக்கு. கடந்த 1 மாத காலமாக ஸ்லோவாகவே போயிட்டுருக்கு ஜியோவோட நெட்ஒர்க். அதனால் ஜியோ சிம்லேருந்து நிறைய பேர் வந்து அவங்களோட நம்பர் அதே தான் இருக்கும், ஆனால் ஜியோ கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு வோடஃபோன், ஐடியா, ஏர்டெல் அந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் மாறிட்டே இருக்காங்க. அதனால் ஜியோவோட வாடிக்கையாளர் கம்மியாகிட்டே வராங்க நாளுக்கு நாள். நானும் ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கும் ஸ்லோவாக இருக்குது. அதை நான் ஜியோ ஆப்லேயே நான் கேட்டேன், அவங்கள ரிப்ளை பண்ணதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் மைஜியோ ஆப் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மைஜியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு மை ஜியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி என்னோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஓப்பன் காமிக்கும். உங்களுக்கு இன்ஸ்டால்னு காமிக்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜியோ நம்பரை அதில் இன்புட் பண்ணும். ஜியோ நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். உங்களோட ஜியோ மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட பிளான் டீட்டெயிலெலாம் காமிக்கும், அதில் ஆஃபர்ஸ்லாம் வந்தாலும் காமிக்கும். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதிலே பண்ணலாம், நிறைய ஆப்ஷன் அதில் இருக்குது. எனக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது, இந்த ப்ராப்ளத்தை தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். மேலே பாருங்கள், 6 KB 4 KB அப்படி தான் கிடச்சிட்டு இருக்குது. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணது, அது நம்ம மைஜியோ ஆப்லே நம்ம கேட்டோம்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களோட ஃபோனோட நெட் ஸ்பீட்லாம் எப்படி இருக்குதுன்னு அவங்களே செக் பண்ணிவிட்டு அவங்களே மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபோன் என்னோடய ஃபோனில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃபோனில் என்ன இருக்குதுன்னு இதில் இதை மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்க ப்ராப்ளமும் அங்கே தெரியும். அதை நீங்கள் போய் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட நெட் ஸ்பீட் அதிகமாகவே இருக்கும். உங்களோட ஃபோன் கால்ஸ் எதனா கட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அது இங்கேவே ஐடென்டிஃபை ஆகிடும், நீங்கள் அதையும் சால்வ் பண்ணிக்கலாம். சேட் பாக்ஸ் போயிட்டுங்க, ஜியோ சேட்னு இருக்குங்களே அதுக்கு கீழே சேட் பாக்ஸ் போயிட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சேட் பண்ணுங்கள். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது, நெட் ஸ்பீட் கிடைக்க மாட்டேது. ஒரு டைம் அப்படியே நெட்டே கிடைக்காத மாரி சிம்பிள் வந்தது. அதை தான் சால்வ் பண்ணத்துக்கு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குதுன்னு. நெட்ஒர்க் ப்ராப்ளம் டைப் பண்ணிட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து அவங்க ஒரு சேட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் இருக்க லொக்கேஷனில் நெட்ஒர்க் இஷ்யூஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கா இல்லைன்னு, எப்போயாவது ஒரு டைம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் எப்பயுமே இருக்குன்னு எஸ் கிளிக் பண்ணுங்கள். எஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிரும். வாங்க என்னோடய ஃபோனில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏரோப்ளமும் டிக் விழுந்துச்சு, ஜியோ சிம் டிக் விழுந்துச்சு, நெட்ஒர்க் அவைலபிள் டிக் விழுந்துச்சு, ஒய்ஃபையும் டிக்கு, மொபைல் நெட்ஒர்க்கும் ஸ்டேட்டஸும் டிக்கு, சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் டிக்கு, பின் வெப்சைட்டும் டிக்கு, பிளான் ஆக்டிவ் டிக்கு, ஹை ஸ்பீடும் டிக்கு. என்ன ப்ராப்ளம் பார்க்கலாமா? வாங்க. ஏரோப்ளேன் மோடு அது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலும் வராது, நெட்டும் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஜியோ சிம் இன்சர்ட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். வேறு சிம் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் ஜியோ தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லக்கூடாது, ஜியோ சிம் இன்சர்ட் பண்ணி வச்சுருந்துருக்கணும், பார்த்துக்கோங்க. அது நெட்ஒர்க் அவைலபிள் உங்கள் பிளேஸில் நெட்ஒர்க் ஏரியா கவர் ஆகிற மாரி இருக்கா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா ரோமிங், இதுதான் என்னோடய ஃபோனில் இல்லை, ஆஃபில் இருந்துருக்கு.
அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நெட் ஸ்பீட் செம ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டேட்டா யூஸ் ஆகாது, ஒய்ஃபை தான் யூஸ் ஆகும். அதுவும் டிக் மார்க் இருந்துச்சு ஒய்ஃபை கனெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு. அடுத்தது மொபைல் நெட்ஒர்க் செட்டர் ஸ்டேட், அதுவும் ஆனில் தான் இருக்குது. மொபைல் நெட் டேட்டா ஆன் பண்ணுறது ஆனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்னலும் ஃபுல்லாக தான் கிடைக்குது. பின் வெப்சைட்டும் ஃபுல்லாக தான் இருக்குது. டிக் மார்க் விழுந்துச்சு. எனக்கு பிளான் ஆக்டிவேட்டும் டிக் மார்க் விழுந்துச்சு. என்னோடய மொபைல் நம்பர் இது, அதுவும் டிக் மார்க் விழுந்துடுச்சு. அப்புறம் என்னோடய எம்பி இருக்கான்னு பார்க்கணும். எம்பி வந்து 700 MB இருக்குது, அதுவும் டிக் மார்க் விழுந்துச்சு. அப்போ என்ன ப்ராப்ளம்னா எனக்கு டேட்டா ரோமிங் அந்த ப்ராப்ளத்தில் 8 mark விழுந்திருக்கு. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன்னா என்னோடய ஃபோனில் ஹை ஸ்பீட் நெட்ஒர்க் கிடைக்கும், ஃபோன் காலும் கட் ஆகாமல் போகும். அதை தான் நம்ம இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். இந்த டேட்டா ரோமிங் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க, ஆஃப் ஆகி தான் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீட் ஹை லெவலில் இருக்கும். அதை எப்படி ஆன் பண்ணதுன்னு செட்டிங்கில் போய் பார்ப்போம். வெளியில் வந்துக்கோங்க. வெளியில் வந்துட்டு உங்களோட செட்டிங் ஆப்ஷன் உள்ளே போய்க்கோங்க. செட்டிங் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு உங்களோட சிம் நெட்ஒர்க்கை ட்ராக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் டியூல் சிம்னு. அந்த சிம் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்முக்குள்ளே போய்க்கோங்க. அங்கே ஃபஸ்ட்டு பேஜில் டேட்டா ரோமிங்னு இருக்கும், அது ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், கேன்சல் ஆன்னு. ஆன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அந்த க்ரீன் கலரில் டிக் விழுந்து தான் விழுந்த மாதிரி ஆன் பண்ணுற மாதிரி காமிக்குதா. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீட் ஹை லெவலில் இருக்கும். பாருங்கள், ப்ரூஃபோடு காமிக்கிறேன். என்னோடய நெட்ஒர்க் ஸ்பீடை மேலே பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஃபோனில் இருக்க நெட்ஒர்க் யூஸ் எதுனா பண்ணலாமா, இன்ஸ்டாகிராம் உள்ள போய்க்கோங்க. போயிருக்கிறேன். போயிட்டு மேலே பாருங்கள், வோல்டி அதுக்கு பக்கத்தில் கேபியில் கிடைக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே எல்லாருக்கும் ஹை ஸ்பீடில் போகாது, கொஞ்சம் டிலே ஆகும். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பரவாயில்ல, ஃபஸ்ட்டெல்லாம் லோட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், போயிட்டு உடனே 248 KB கிடைக்குது. 1 MB வேறு லெவலில் கிடைக்குதுங்க. 1 MB கிடைக்குது. 900 KB, 300 KB நிற்காமல் ஓடிட்டு இருக்கு என்னோடய வீடியோவில். நெக்ஸ்ட்டு வீடியோவை ஸ்வைப் பண்ணாலும் நிற்காமல் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் 9 KB, 8 KB அந்த மாதிரி கேட்கும், இப்போ 800 KB கிடைக்குது. எம்பிலையும் கிடைக்குது, 1 MB, 1.4 MB, 1.3 MB ஹை ஸ்பீடில் கிடைக்கும். இந்த செட்டிங்கில் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனா ஆப்ஷன் ராங்னு காமிச்சிச்சுன்னா அந்த ஆப்ஷன் உள்ளே போயிட்டு என்னோடது டேட்டா ரோமிங், உங்களோடது வேறு ஏரோப்ளேன் மோட் அந்த மாதிரி ஆப்ஷன் எதனா ராங் காமிச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட நெட் ஸ்பீடும் இந்த மாதிரி 500 KB, 1 MB அந்த மாதிரி ஸ்பீடில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபோனுக்கு என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.